தலைப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே உங்களோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டி செலுத்துகிறேன். இன்றைக்கும் தொடர்ந்து நம்முடைய தேசத்திலே, தமிழகத்திலே பரவி வருகிற கொரோனா பரவல் தடுக்கப்பட நம்ம ஜபித்து வருகிறோம். இப்பொழுது நம்முடைய தமிழகத்திலே ஒவ்வொரு நாள் பாதிப்பு சுமார் 1800 தாண்டி இருக்கிறது. நேற்றைய தினத்திலே 1779 பேருக்கும் மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, 10,000-க்கும் அதிகமான பேர் சிகிச்சை பெற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, கோவை இந்த 3 மாவட்டங்களிலும் அதிகமான பாதிப்பு இருக்கிறது. சென்னையிலும் கூட சுமார் 20 வார்டுகளிலே அதிகமான பரவல் மற்றும் தொற்று காணப்படுகிறது. இதற்காக நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். இந்த ஒரு நிலையானது மே மாதத்திலே அதிகப்படியாக இருக்கும், ஏப்ரல் மாதத்தில் அதிகப்படியாக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய சுகாதாரத்துறை எச்சரித்திருக்கிறது. ஆகவே நாம் மிகவும் கருத்தாக இந்த கொரோனா பரவல் முற்றிலும் தடுக்கப்பட, பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் குணமடைய தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளையிலும் தகப்பனே, எங்களுடைய தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருகிற இந்த கொரோனா பரவல் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சுவாமி, இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய வேண்டும். இதில் அதிகரித்து வருகிற சென்னை, செங்கல்பட்டு, கோவை ஆகிய 3 மாவட்டங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை வருவதாக. ஆண்டவர், எங்களுடைய இங்குள்ள தினசரி பாதிப்பு முற்றிலும் கட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். நீங்கள் கிருபை கூர்ந்து மனமிறங்கி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவர் குணமடைய செய்யுங்க. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். என்னோட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தனுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு நல்ல ஆசீர்வாதமான மாற்றத்தை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.